அனைத்து செல்வத்தையும் இழந்த பாண்டவர்கள் மறுசூதாடிய பிறகும் வெற்றி பெற வழியில்லாமல் பனிரெண்டு ஆண்டு காலம் வனத்திலும் ஓராண்டு காலம் மறைந்து வாழ்கிற வாழ்க்கையும் மேற்கொள்வதற்காக வனத்தை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள் மக்களெல்லாம் அவர்களுடன் சேர்ந்து நல்லவர்களாகிய பாண்டவர்கள் செல்லுகிற இடத்திற்கே நாமும் சென்றுவிடலாம் என்று கூட்டங்கூட்டமாக பஞ்சவர்களை தொடர்ந்தார்கள் மக்கள் வனத்தை நோக்கி சென்ற பாண்டவர்கள் பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருந்தது வந்தவர்களெல்லாம் துரியோதனாதியர்களை திட்டிக் வந்து சேர்ந்தார்கள் தாயாதிகளுக்கு இப்படிப்பட்ட இன்னலை துரியோதனாதியர்கள் விழித்து விட்டார்களே அழகான இந்திரபிரஸ்த நகரத்தின் மாளிகையில் வாழ்ந்தவர்கள் வனத்தில் வாழ வேண்டியதிருக்கிறதே என்றெல்லாம் துரியோதனாதியர்களை பழித்து பேசிக்கொண்டே மக்கள் பின்தொடர்ந்தார்கள் அவர்களையெல்லாம் பார்த்து ஆறுதல் வார்த்தைகள் பேசிய தர்மபுத்திரர் சொன்னார் விதிவசத்தினால் ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய துன்பத்தை அனுபவித்துத்தான் தீர வேண்டும் என்பதுதான் நியதி நீங்களெல்லாம் திரும்பிச் செல்லுங்கள் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் தந்தையான திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் எங்கள் தாய்மார்களாக இருக்கிற காந்தாரி தேவிக்கும் குந்தி தேவிக்கும் ஏனைய பெரியோர்களுக்கும் உங்களால் என்ன உபகாரம் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டு நாட்டிலேயே இருங்கள் வனத்தில் வாசம் பண்ணிவிட்டு ஓராண்டு கால அஞ்ஞாத முடித்துவிட்டு திரும்பி வந்து நாங்களெல்லாம் அவர்களுடைய திருவடியை தொழுவதற்கு வகை செய்யுங்கள் என்று சொல்லி தர்மபுத்திரன் தன்னுடைய தம்பிமாரோடு புறப்பட்டு சென்றான் சாதாரண மக்களைப் போலவே கூட்டங்கூட்டமாக அந்தணர்களும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் அந்த காட்டிலே வேத மந்திர முழக்கம் பஞ்சவர்களுடைய மனதை தேற்றுவதற்காக அவர்களுக்கு சொல்லி வைக்கப்பட்ட பல்வேறு நல்ல சரித்திரங்கள் கதைகள் இப்படியெல்லாம் அந்தணர்களும் பஞ்சவர்களைத் தொடர்ந்தார்கள் அப்பொழுது தர்மபுத்திரன் நினைத்தான் வனத்தில் நம்மோடு வந்து கொண்டிருக்கிற இந்த அந்தணர்களுக்கு உணவு படைக்க கூட நமக்கு வழி இல்லையே இவர்களெல்லாம் எப்படி பசியை போக்கிக் கொள்ளப் போகிறார்கள் இவர்களுக்கு உணவு கொடுக்க முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேனே என்று தர்மபுத்திரன் வருந்தினான் அப்பொழுது உடன் வந்த அந்தணர்கள் சொன்னார்கள் கவலைப்படாதே தர்மபுத்திரா எங்களுக்கு வேண்டிய உணவுகளை நாங்களே எப்படியாவது சேமித்துக் கொள்ளுகிறோம் நீ படுகின்ற இந்த துன்பத்தில் உன்னோடு பங்கு பெறுவது என்பது எங்களுக்கு மிகுந்த ஆறுதலாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்றார்கள் இவ்வளவு தூரம் தர்மபுத்திரரும் அவருடைய சோதரர்களும் துன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கும்போது போது கூட்டம் கூட்டமாக அவர்களை ஆறுதல் படுத்துவதற்கும் அந்த துன்பத்தில் துணை இருப்பதற்கும் இத்தனை பேர் உடன் வந்தார்கள் என்பதை பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது நல்லவர்கள் துன்பப்படுவதை பார்த்து மக்கள் ஒரு நாளும் சகித்து மாட்டார்கள் தான் படுகிற துன்பத்திற்கு எந்த விதத்திலும் தான் காரணமாக இல்லாமல் விதியே காரணமாக அமைகிற போது தர்ம வழியில் நிற்கிறவர்கள் துன்பப்படுகிற போது அந்த துன்பத்தை மாற்றுவதற்கும் அதில் பங்கெடுத்து கொள்வதற்கும் பல நல்லவர்கள் முன் வருவார்கள் என்பதை வனவாசம் பண்ண போன பாண்டவர்கள் முன்னால் கூட்டம் கூட்டமாகச் சென்ற மக்கள் அவர்களது நிலை நமக்கு உணர்த்துகிறது சங்கப்புலவன் புலவன் மிக அழகாக சொல்லுவான் காடாயிருந்தால் என்ன நாடாயிருந்தால் என்ன காடாகொன்றோ நாடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்பார்கள் காடாக இருந்தால் என்ன மேடாக இருந்தால் என்ன நல்லவர்கள் எங்கிருக்கிறார்களோ அந்த இடத்தில் வசிப்பதுதான் நல்லது சிறந்தது என்று பாலை நிலத்தில் நல்லவர்கள் வாழ்ந்தாலும் அந்த பாலையும் நாடு என்று கருதப்படும் என்று சொல்லுவதைப் போல மக்களெல்லாம் தர்மபுத்திரனை பார்த்துச் சொன்னார்கள் ஒரு நல்ல மன்னன் அரசாட்சி செய்கின்ற ஒரு பூமி பாலைவனமாக இருந்தால் என்ன காடாக இருந்தால் என்ன அந்த இடத்தில் வாழ்கிற மக்கள் அதையே நாடாக கருதி மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள் நல்ல குணம் இல்லாத தீய குணம் படைத்த ஒரு கொடுங்கோலனாக இருக்கிற ஒரு மன்னன் ஒரு வளமிகுந்த நாட்டை அரசாட்சி செய்தாலும் கூட அங்கே வாழ்கிற மனிதர்கள் ஒரு பாலைவனத்தில் வாழ்ந்ததைப் போலவே தான் உணர்வார்கள் ஏதோ ஒரு வனப்பகுதியில் கொடிய மிருகங்களோடு வாழ்வதைப் போல்தான் உணர்வார்கள் ஆகவே ஒரு நாட்டு மக்களின் மகிழ்ச்சி என்பதும் திருப்தி என்பதும் அரசாட்சி செய்கிற மன்னன் நீதிமானாகவும் தர்மிஷ்டனாகவும் இருக்கும்போது அவர்களுடைய மகிழ்ச்சி சரியான நிலையில் இருந்து அவர்களது வாழ்க்கை அமைதியாகவும் அன்பாகவும் சிறப்பாகவும் நடத்தி கொண்டு போகும் ஆகவே நாட்டை பற்றியதா காட்டை பற்றியதா என்பதல்ல எங்களுடைய கவலை நல்லவர்களாகிய பாண்டவர்கள் இருக்கிற இடத்தில் நாங்களும் இருப்போம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் ஆனால் இவர்களையெல்லாம் ஒன்றாக வைத்துக்கொண்டு வனவாசம் செய்வது என்பது இயலாத ஒரு காரியம் என்பதனால் மக்களையெல்லாம் அனுப்பிவிட்டு அந்தணர்களை பார்த்து நீங்களும் இங்கே உணவை பெற முடியாத நிலையில் இருப்பதனால் உங் நீங்கள் வசிக்கின்ற இடங்களுக்கு திரும்பிச் செல்லலாம் என்று தர்மபுத்திரன் அவர்களை பார்த்தும் குறிப்பிட்டான் அவர்களுடைய பசி அமர்த்துவதற்கு கானகத்தில் வேறு வழி இல்லையே என்கிற கவலை அவனுடைய மனதில் ஏற்பட்டது அந்த அந்தணர்களெல்லாம் சூழ இருந்த கூட்டத்தில் சவுனகர் என்கிற பெயரை உடைய ஒரு மகரிஷி இருந்தார் அவர் தர்மபுத்திரனுடைய மனம் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை பார்த்து நல்ல வார்த்தைகளை சொல்லி அவனை ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நினைத்தார் சௌனக மகரிஷி சொன்னார் தர்மபுத்திரா வனத்தில் வாசம் செய்ய வந்திருக்கிறாய் எந்த பொருளும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் அந்தனர்களுக்கு உணவு படைக்க முடியவில்லையே என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பொருள் இருந்தால் தான் அதை வைத்துக்கொண்டு உரிய தர்மத்தை செய்யாமல் இருந்தால் அது குறையாகும் ஆனால் இல்லாத நேரத்தில் ஒருவன் அறம் செய்ய முடியவில்லையே என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று அந்த மகர்ஷி தர்மனுடைய மனதை தேற்றுகிறார் அப்பொழுது சொன்னார் எந்த இடத்தில் இருந்தால் என்ன காட்டிலோ மேட்டிலோ வாழ்கிறவர்களுடைய மனம்தான் செம்மையாக இருக்க வேண்டும் இத்தனை நாளும் அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருந்தாய் இனிமேல் வனத்தில் வாழப்போகிறாய் எங்கு வாழ்ந்தாலும் மன தூய்மையையும் அமைதியையும் கடைபிடிக்க ஆரம்பித்தால் அந்த இடத்திலேயும் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மனிதனுடைய வாழ்க்கையில் துன்பத்தை கொண்டு வந்து சேர்ப்பது அதீதமாக ஒரு மனிதனுக்கு இருக்கிற ஆசைதான் ஆசையோடு இருக்கிற மனிதன் அதீதமான ஆசை நிறைவேறாத போதெல்லாம் துக்கப்படத் தொடங்குகிறான் அவன் துக்கப்படுகிற போது அவனுடைய மனம் எப்படி பாதிப்படுகிறதோ அதுபோல அவனுடைய உடலும் நோயை பற்றி கொள்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறது பெரும்பாலும் மனிதர்கள் உடலில் சுமந்து கொண்டிருக்கிற நோய்களுக்கு அவர்களுடைய மன உணர்வுகளோடு நிச்சயமாக தொடர்பு இருக்கும் குரோதமும் பகையும் வெறுப்பும் காமமும் அதிகப்படியான ஆசையும் அத்துமீறலான விகிதாச்சாரத்தில் ஒரு மனிதனுடைய மனதில் இடம் கொள்ளும் போது அந்த தீமைகளெல்லாம் ஒரு மனிதனுடைய உடலின் சுகத்தை கெடுத்து அவனை நோய்வாய்ப்படக்கூடியவனாக மாற்றும் என்பது ஒரு உலகறிந்த உண்மைதான் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமானால் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன் பழுக்க காட்சியை இரும்பு இருக்கிறது அந்த காய்ச்சிய இரும்பை கொண்டு போய் ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணீரில் நனைத்தால் அந்த இரும்பினுடைய வெப்பமெல்லாம் அந்த தண்ணீர் கிரகித்து கொண்டு குளிர்ச்சியாக இருக்கிற தண்ணீரும் சூடாக மாறிப்போகும் அது போலத்தான் ஒரு மனிதனுடைய மனமானது பகையினாலும் வெறுப்பினாலும் கோபத்தினாலும் காமத்தினாலும் வெந்து கொண்டிருக்கும் போது அந்த மனம் சார்ந்ததாக இருக்கிற உடம்புக்கும் அந்த வெப்பமாகிய தீமை பரவி அந்த உடம்பை நோய்வாய்ப்படக்கூடிய நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளும் ஆகவே மனந்தான் தூய்மையானதாக இருக்க வேண்டும் எங்கிருந்தாலும் ஆசை இல்லாமல் காமக்ரோத வெறுப்புகளை அகற்றிக்கொண்டு மனிதன் வாழ்ந்தால் அந்த இடத்திலேயே தன் மனத்தளவில் ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தர்மபுத்திரா மகிழ்ச்சி என்பது வெளி உலகத்தில் இருக்கிற பொருள்களிலிருந்து ஒரு மனிதனுக்கு வந்து சேர்வது அல்ல மகிழ்ச்சி அது மனதிலேயே ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நிலை ஒரு மனிதன் தன்னளவில் ஆனந்தமாகவும் திருப்தியாகவும் இருந்தான் என்றால் அவன் மனதிற்குள் இருக்கக்கூடிய திருப்தியே ஒரு மகிழ்ச்சியாக பரவி அவனுக்கு எந்தவிதமான குறையும் இல்லாதவனாக திருப்தியோடும் அன்போடும் வாழக்கூடியவனாக அவனை மாற்றும் ஆகவே இவைகளையெல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த வனத்தில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார் சவுனக மகரிஷி அப்பொழுது தர்மபுத்திரன் சொன்னான் மகர்ஷி எனக்கொன்றும் பொருளின் மேல் அளவு கடந்த ஆசை இல்லை ராஜசூய யாகம் பண்ணுகிற போது கூட திக்விஜயம் செய்து பன்னாட்டு மன்னர்களின் செல்வத்தை கவர வேண்டுமா என்று கேள்வி கட்டவன்தான் நான் ஆனாலும் சாம்ராட் பதவி அடைய வேண்டும் என்று அனைவரும் ஆசைப்பட்டதனால் ராஜசூய வேள்வி செய்வதற்காக தம்பிமாரை திசைதோறும் அனுப்பி பொருளை கொண்டு வரச் செய்தேன் ஆனாலும் எனக்கு பொருளின் மேல் எந்த விதமான ஆசையும் இல்லை இருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த அன்றனர்களோ இந்த வனத்தில் வாழ்கிற போது என்னை தேடி வருகிற அதிதிகளோ உணவில்லாமல் பசியோடு இருப்பார்கள் என்றால் அதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது மாறாக என்னை தேடி வந்தவர்களை அவர்கள் உணவை அவர்களே தேடிக்கொள்ளும்படியாக நான் சொன்னால் அதுவும் சரியாக இருக்காது யாகம் நடக்கிற போது போஜன சாலையில் எத்தனையோ சாதுக்கள் துறவிகள் மகான்கள் ரிஷிகள் வந்து வந்து கூட்டம் கூட்டமாக அன்னம் கொண்டே இருந்தார்கள் இப்படியெல்லாம் தன்னை சார்ந்திருக்கிறவர்களை புறக்க வேண்டிய கடமையோடு கூடியவனாக இருக்கிற நான் என்னை தேடி வந்தவர்கள் உணவில்லாமல் இருப்பதை பார்த்து கொண்டு இருப்பது சரியாகுமா என்கிற ஒரு அங்கலாய்ப்பு எனக்குள் இருக்கிறது வேறொன்றும் இல்லை என்றார் தர்மபுத்திரர் சவுனக மகரிஷி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தர்மபுத்திரனுக்கு வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் சொல்லி அவன் மனதை ஆஸ்வாசப்படுத்தினார் ஒரு மனிதன் துன்பத்தில் துவண்டு கொண்டிருக்கும் போது அவன் நன்னறியில் நடக்க வேண்டும் என்பதை சொல்ல வேண்டிய கடமை அவனுடன் இருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு இருக்கிறது ஏனென்றால் அனுபவித்து கொண்டிருந்த சௌகரியங்களையெல்லாம் துறந்துவிட்டு ஒரு மனிதன் துன்பத்தின் வாயில் அகப்பட்டு கொள்ளும் போது இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு தீமையான செயலை செய்தாலும் ஒன்றும் தவறில்லை என்று நினைக்கிற மனோபாவத்திற்கு தள்ளப்பட்டு விடுவான் சௌகரியமாக வாழ்க்கை போய்கொண்டிருக்கிற போது அறங்களையும் தர்மங்களையும் பேணி கொண்டிருப்பவன் கூட சௌகரியங்களை இழந்து சங்கடத்தை சந்திக்க நேரும் போது பரவாயில்லை ஒரு தீமையை செய்தாவது இந்த துன்பத்தை மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைக்கிற மனோபாவத்திற்கு தள்ளப்பட்டு விடுவான் ஆனால் அது அறம் பிறழ்ந்த செயல் அது தர்மம் அப்படிப்பட்ட அதர்மத்திற்குள் ஒரு தர்மிஷ்டன் சென்றுவிடக்கூடாது எனவே துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போதும் அவன் மனத்தை செம்மைப்படுத்துவதற்காக பல மகரிஷிகள் சவுனகரை போன்றவர்கள் தர்மபுத்திரனுக்கு அவ்வப்போது உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் தௌமிய மகரிஷி பஞ்சவர்களோடு உடன் வந்தவர் அவர் தர்மனை பார்த்து பேச ஆரம்பித்தார் தர்மபுத்திரா கவலைப்படாதே பனிரெண்டு ஆண்டு காலம் மனத்தில் வாசம் செய்ய வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கிறது இந்த பனிரெண்டு ஆண்டு காலத்திலும் நீங்கள் உணவை பெற்று உண்பதற்கு ஒரு வழி செய்ய வேண்டும் என்றார் தௌமியர் தர்மபுத்திரன் கேட்டான் மகர்ஷி என்ன உபாயத்தை கைக்கொண்டு நாங்கள் உணவை பெறுவது எங்களுக்கு வழிகாட்டுங்கள் என்று அப்பொழுது தௌமிய மகர்ஷி சொன்னார் தர்மபுத்திரா இந்த உலகத்தில் உணவு உற்பத்தியாவதற்கு காரணமாக இருப்பவன் சூரிய பகவான் அவனுடைய ஒளியிலிருந்து கிடைக்கின்ற அந்த அமுதமான சக்தியை பயன்படுத்தித்தான் நிலத்தில் விதைக்கப்படுகிற விதைகள் அந்த மண்ணில் தண்ணீரையும் சேர்த்துக்கொண்டு மண்ணின் சத்தையும் தன்னோடு உள்வாங்கிக் கொண்டு சூரியனின் வெளிச்சத்தையும் பயன்படுத்தி கொண்டு இந்த உணவை தயார் செய்து பயிர் பச்சைகள் தழைக்கச் செய்து கனிகாய்களையும் மரங்களையும் விருத்தி பண்ணி இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களின் பசி போக்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கேன் சூரிய பகவானுடைய கருணையினால் தான் உணவு உற்பத்தியாக அவனுடைய கருணை இல்லை என்றால் பயிர் பச்சைகள் தலைப்பதற்கு வாய்ப்பே ஏற்படாது ஆக ஒரு வகையில் பார்த்தால் சூரிய பகவான் தான் நம்ம எல்லாம் போஷித்துக் கொண்டிருக்கிறார் ஆறுகளில் கடலில் நதியில் குளங்களில் தண்ணீர் தேங்கி இருக்கும் போது சூரியனுடைய கற்றைகளிலிருந்து புறப்படுகிற வெப்பம்தான் அந்த தண்ணீரை எல்லாம் ஆவியாக்கி மேலே கொண்டு சென்று மேகமாக நிற்கச் செய்து பிறகு மழையாக கீழ் நோக்கி பொழிகிறது ஆக சூரிய பகவான் இல்லை என்றால் மழை வருவதற்கும் வாய்ப்பில்லை சூரியனுடைய அனுகிரகம் இல்லை என்றால் நாட்டில் உணவை பெறுவதற்கும் வாய்ப்பு ஏற்படாது மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜீவராசிகளுக்கு தேவையான புல்போண்டுகளைத் தருவதற்கு கூட சூரிய பகவானின் கருணைதான் காரணமாக இருக்கிறது ஆகவே அந்த ஆதித்ய பகவானுடைய கருணை இருந்தால் அன்றாடம் தடையில்லாமல் உணவை பெற்று பன்னிரண்டு ஆண்டு காலத்திற்கு நீங்கள் உண்டு ஜீவிக்கலாம் என்று சூரிய பகவானின் பெருமைகளை எல்லாம் தௌமிய மகர்ஷி தர்மபுத்திரனுக்கு எடுத்துச் சொல்கிறார் யார் ஒருவர் சூரியனை ஆராதிக்கிறானோ அவன் உணவு தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பான் அவனுக்கு அன்னக்குறைவும் இல்லை அவனுக்கு வஸ்திர குறைவும் இல்லை அதற்கு மேல் சூரிய பகவானை ஆராதிக்கிறவனுடைய பித்ருக்கள் எல்லாம் காலத்தோடு இறைவனுடைய திருவடியில் சென்று சேருவார்கள் இன்னும் சொல்ல சூரிய பகவானை ஒருவன் ஆராதிக்கும் போது அவன் உடையவனாக ஆவான் அவனுடைய மனோபலமானது இன்னும் திடப்படும் எத்தனை எதிரிகள் தன்னை சூழ்ந்திருந்தாலும் அவர்களை வென்று கொடி நாட்டலாம் என்கிற ஒரு துணிச்சலும் ஒரு மனோதைரியமும் சூரிய பகவானை வணங்குபவனுக்கு கிடைக்கிறது என்று அருமையாக தௌமிய மகர்ஷி தர்மனுக்கு சொன்னார் ராமாயணத்தில் நாம் பார்க்கிறோம் ராம ராவண யுத்தம் நடக்கும்போது அந்த கடைசி கட்டத்தில் ராவணனை வதம் செய்வதற்கு ராமர் மிகவும் சிரமப்பட்டார் அவனை வதம் செய்கிற போராட்டம் நடக்கும்போது அவனுடைய கைகள் இராமபாணத்தினால் வீழ்த்தப்பட்டால் மீண்டும் ராவணனுடைய இன்னொரு கை அதே இடத்தில் முளைத்து கொள்ளும் அவனுடைய சிரம் வீழ்த்தப்பட்டால் மீண்டும் இன்னொரு சிரம் அந்த இடத்தில் வந்து சேர்ந்துவிடும் இப்படி மாறி மாறி வெட்டி வீழ்த்தப்பட்ட கரங்களும் சிரங்களும் மீண்டும் மீண்டும் பெறக்கூடியவனாக ராவணன் இருக்கும்போது அவனை வதம் செய்வது ராமருக்கு மிகவும் சவாலான ஒரு வேலையாக இருந்தது அப்பொழுது அந்த போர்க்களத்திற்குள் பிரவேசித்த அகஸ்திய மகர்ஷி ஸ்ரீ ராமபிரானிடத்தில் சொன்னார் ராவணனை வீழ்த்த வேண்டுமென்றால் சத்துருக்களை ஜெயிக்கிற சக்தியை தருகிற சூரிய பகவானை நோக்கி ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லிவிட்டு அவனை துதித்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரிய பகவானை வணங்கி அதற்கு பிறகு ராவணனை வதம் செய் என்றார் அந்த போர்க்களத்திற்குள்ளேயே ராமனுக்கு அகஸ்திய மகரிஷியினால் சூரிய பகவானின் ஆதித்யிருதய மந்திரம் உபதேசம் செய்யப்பட்டது அந்த மந்திரத்தை கேட்ட பிறகுதான் ராமன் தன்னுடைய மனதை சூரிய பகவானை நோக்கி எழுப்பினான் சத்துருக்களை விநாஜனம் பண்ணக்கூடிய சூரிய பகவானின் கருணையை யாசித்தான் அதற்கு பிறகு ராமபாணம் புறப்பட்டு சென்று ஜல்லடை கண்களாக ராவணனுடைய உடம்பை துளைத்து பிறகு அவனை வீழ்த்தியது என்று நாம் ராமாயணத்தில் பார்க்கிறோம் ஆக அபூர்வமான சக்தி படைத்த சூரிய பகவானின் அருளினால் எதிரிகளை வெல்லலாம் சத்துருக்களை வெல்லலாம் அன்னக்குறைவு வஸ்திரக்குறைவு இல்லாமல் இருக்கலாம் தீர்க்க ஆயுளோடு இருக்கலாம் குடும்பத்தின் பித்ருக்களை கரை சேர்க்கலாம் என்றெல்லாம் இருக்க ஆக அந்த சூரிய பகவானுடைய கருணை உனக்கும் தேவையாக இருக்கிறது தௌமியர் சொன்னார் தர்மபுத்திரா நீ குளத்தில் கழுத்தளவு தண்ணீரில் இறங்கி நின்று கொண்டு உன் இரண்டு கைகளையும் ஆகாசத்தை நோக்கி தூக்கு இப்பொழுது நான் உனக்கு சொல்லப் போகிற சூரிய பகவானின் நாமங்களை நூற்றி எட்டு நாமங்களை நீயும் மனநம் பண்ணிக்கொண்டு சூரிய பகவானை நோக்கி உன் மனதை மேலே எழுப்பி இந்த மந்திரங்களின் மூலமாக அவனை பிரீதி செய் ஆக இவைகளையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிற சூரிய பகவான் உனக்கு அருள் பாலிப்பான் பனிரெண்டு ஆண்டு காலம் நீ உணவு குறைவு இல்லாமல் இருக்கலாம் உன்னை தேடி வருகிறவர்களுக்கும் அன்னம் பாலிக்கலாம் என்ன உணவு வேண்டுமோ அந்த உணவை பெறக்கூடிய வாய்ப்பையும் சூரிய பகவான் தருவார் என்று தௌமிய மகரிஷி நெறிப்படுத்தினார் அப்பொழுது தர்மபுத்திரன் குளத்தில் இறங்கி கழுத்தழுவு தண்ணீரில் நின்று கொண்டு மகரிஷி சொன்னது போல கைகளை மேல் நோக்கி தூக்கினான் கைகளை மேல் நோக்கி உயர்த்தி சூரிய பகவானை மனதால் தியானித்துக் கொண்டு தௌமிய மகரிஷி சொல்லி வைத்த மந்திரங்களை எல்லாம் மன ஒருமைப்பாட்டோடு சொல்லத் தொடங்கினார் சூரிய பகவானின் கருணை தர்மனுக்கு கிடைத்தது சூரிய பகவானின் அருளினால் தர்மபுத்திரனுடைய கரங்களில் ஒரு அட்சய பாத்திரம் வந்து சேர்ந்தது ஆக அந்த அட்சய பாத்திரத்தை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் பன்னிரண்டு ஆண்டு காலமும் பாண்டவர்கள் தங்களுக்கு தேவையான உணவை அந்த அட்சய பாத்திரத்தின் மூலமாகத்தான் எடுத்து பெற்றுக்கொண்டார்கள் அட்சய பாத்திரம் என்று அதற்கு பெயர் என்ன உணவு பாண்டவர்களுக்கு தேவையோ அந்த உணவு அன்றன்று அந்த பாத்திரத்தில் வந்து சேரும் பாத்திரம் நிரம்ப உணவு வந்த பிறகு அதை எடுத்து தங்களோடு வாழுகிற அந்தணர்களுக்கும் அதிதிகளுக்கும் கொடுத்துவிட்டு பிறகு அந்த உணவில் தன்னுடைய தம்பிமாரியெல்லாம் உண்ணச் செய்து இறுதியாக தர்மனும் பாஞ்சாலியுமாக எஞ்சி இருக்கிற உணவை உண்டு அதற்கு பிறகு பாண்டத்தை அலம்பி எடுத்து ஒரு இடத்தில் வைத்து விடுவார்கள் அன்று முழுவதும் அதற்கு பிறகு அட்சய பாத்திரத்தில் உணவு வருவதில்லை அட்சய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து உண்டுவிட்டால் அதற்குப் அதற்கு பிறகு அவர்களுக்கு பசியும் ஏற்படுவதில்லை உணவை எடுக்கிற நேரத்தில் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் விடாமல் தடையில்லாமல் பாத்திரத்திலிருந்து உணவு கிடைத்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு அக்ஷய பாத்திரத்தை சூரிய பகவானுடைய கருணையினால் தான் தர்மபுத்தனால் பெற முடிந்தது அதை வைத்து கொண்டுதான் பனிரெண்டு ஆண்டு காலம் பாண்டவர்கள் உணவுக்கு எந்த குறையும் இல்லாமல் அக்ஷய பாத்திரத்து உணவை உண்டு வாழ்ந்தார்கள் என்பதோடு மட்டுமல்லாமல் தங்களை தேடி வந்த அதிதிகளுக்கெல்லாம் உணவு படைப்பதற்கும் அந்தணர்களுக்கெல்லாம் உணவு வழங்குவதற்கும் இந்த பாத்திரம் அவர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது ஆக சூரிய பகவானுடைய கருணையினால் கிடைத்த அந்த அக்ஷய பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதிலிருந்து வந்த உணவை தன்னோடு இருந்தவர்களுக்கெல்லாம் முதலில் வழங்கி பிறகு தர்மபுத்திரனும் அவனுடைய தம்பிமாரும் பாஞ்சாலியுமாக அக்ஷய பாத்திரத்து உணவை உண்டு மகிழ்ந்தார்கள் என்று பாரத கதை தர்மபுத்திரனுக்கு வனவாசத்தை தொடங்குகிற காலத்திலேயே இந்த அக்ஷய பாத்திரத்திலிருந்து உணவு கிடைத்து பாண்டவர்களின் ஒரு மிகப்பெரிய உணவு பிரச்சினை பாத்திரத்தின் மூலமாக தீர்த்து வைக்கப்பட்டது என்று பாரத கதை குறிப்பிடுகிறது திருதராஷ்டிர மன்னன் பாண்டவர்களை வனத்திற்கு அனுப்பிய பிறகு அவனை அறியாத ஒரு குற்ற உணர்வினால் அவன் பாதிக்கப்பட்டான் பஞ்சவர்கள் வனத்திற்கு போய்விட்டார்கள் கௌரவர்களோ பாண்டவர்களின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் உள்ளுக்குள் கனந்து கொண்டிருக்கிற நெருப்பை வெளிக்காட்டி கொள்ளாமல் பாண்டவர்களெல்லாம் புறப்பட்டு விட்டார்கள் பதிமூன்று ஆண்டு காலம் கழித்த பிறகு துரியோதனாதிகளுக்கு பஞ்சவர்களால் கண்டிப்பாக துன்பம் வந்துதான் சேரும் அதை தடுப்பது யார் என்றெல்லாம் உள்ளுக்குள் திருதராஷ்டனுக்கு போராட்டம் நடந்து கொண்டே இருந்தது திருதராஷ்டனுடைய நிலை மிகவும் பரிதாபகரமானது அநீதி தன் குழந்தைகள் செய்வது தவறு தீமை அநீதி என்று தெரிந்தும் அதை தடுத்து நிறுத்துவதற்கும் அவனுக்கு தைரியம் இல்லை நிறைய பெரியோர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிற இளையோர்கள் தவறு செய்கிற போது அது தவறு என்று தெரிந்து கொண்டு அதை திருத்த வேண்டும் என்றும் நினைப்பார்கள் ஆனால் அதை திருத்துவதற்கு உரிய இயல்பு அவர்களிடத்தில் இருந்தும் அதை சாதிப்பதற்குரிய திறமை இல்லாத ஒரு இயலாமையோடு சிரமப்படுவார்கள் ஆக அவர்களுடைய மனம் அல்லாடிக்கொண்டே இருக்கும் தவறான வழியில் செல்லுகிறார்கள் என்று தெரிந்தும் அதை எடுத்துச் சொல்வதற்குண்டான மனம் இருந்தும் நம்முடைய இயலாமையின் காரணத்தினால் நாம் சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள் என்கிற நிலை இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியும் அவர்கள் செய்கிற தீமையினால் அனுபவிக்க போகிற விளைவுகளை சந்திப்பதை நாமும் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலையில் அல்லவா இருக்கிறோம் என்று போராடுவார்கள் திருதராஷனுடைய நிலை அதுதான் முற்றிலுமாக திருதராஷன் தர்மம் உணர்ந்தவன் அல்லன் ஆனால் நடைபெறுகின்ற தவறுகளெல்லாம் மிகவும் கொடுமையானவை என்பதை புரிந்து வைத்திருக்கிறார் இருந்தாலும் புத்திரர்களை அடக்கி ஆள்வதற்குண்டான சக்தி அவனுக்கு இல்லை துரியோதனாதிகளிடத்தில் சொன்னால் பெரியவர்களுக்கு மரியாதை தராத துரியோதனாதியர்கள் தகப்பன் சொல்லையும் கேட்க மாட்டார்கள் ஆக திருதராஷ்டனுக்கு ஒரு பக்கத்தில் தன் புத்திரர்கள் மேல் உண்டான பாசம் மற்றொரு பக்கத்தில் தன் தம்பியின் புத்திரர்களான பஞ்சவர்கள் துன்பப்படுகிறார்களே என்கிற ஒரு சிறு வருத்தம் இந்த இரண்டுக்கும் இடையில் அல்லாடி கொண்டிருந்தான் ஆனாலும் அவனுடைய சிந்தனை எதுவுமே செயல்படாது என்கிற நிலையில் அனைத்து நிகழ்ச்சிகளும் அவனுடைய கைமீறி நடந்து கொண்டே இருந்தது